இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அரிசி கலந்த தண்ணி இருக்கு இல்லையா அதுதான் இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து வாஷ் இப்போ பார்க்கும்போது தான் வந்து நம்ம எவ்வளோ லட்சணமாக இருக்கோம் அப்படின்னு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஹாய் எல்லாருக்கும், ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிஸியான மார்னிங்லேருந்து ஆக்சுவலாக அந்த பிளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போது டைம் வந்து கரெக்டாக ஒரு 8:45 ஆகுது. ஸோ கடகடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி, லன்ச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி, ஸோ அவனையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. ஸோ நம்மளோட முக்கியமான வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங்காக ஒரு 15 minutes வந்து உட்காந்துட்டு நம்ம ஃபோனுலாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வேலை. ஒரு 5 minutes டைம் கிடச்சா அந்த வேலையை தான் வந்து பார்க்குவேன். ஓகே, நம்ம ஃபோன்லாம் பார்த்துட்டு ஒரு 1/2 hour இல்லை 15 minutes ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அடுத்து நம்மளோட ஒர்க் வந்து இப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதில்லை. இது ஆக்சுவலாக ஹெல்த் மிக்ஸ் சொல்லப்பட ஒரு ஸ்மூதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஸ்கின்னுக்கு ஆகட்டும், ஹேருக்கு, ஓவரால் பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ரொம்ப மார்னிங் வந்து இது எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அப்போ ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்மூதி வந்து சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டெல்லாம் வந்து இருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ரியலாக நம்மளோட ரொட்டீன் வந்து வீட்டில் எப்படி இருப்போம் அப்படின்னா வந்து கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ இப்படி தான் இருப்போம் இல்லையா, ஃபுல் மேக்கப் ஒன்றும் இருக்காது. ஸோ கொஞ்சம் பார்க்க மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மூதி வந்து எப்படி ரெடி பண்ணுறது, நான் என்னென்ன வந்து ஆட் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் வந்து தோலெலாம் எடுத்துகிட்டு நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நைட்டே வந்து ஒரு 3 அத்திப்பழம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக இருக்கும், பட் ஊறினதும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து புசு புசுன்னு இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இது வந்து அந்த தேன் அதில் ஊற வச்ச அத்தி அப்படின்றதுனால தண்ணியை பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ தண்ணி வந்து இருக்கட்டும். அண்ட் இது வந்து பீனட் பட்டர். ஸோ நான் பிரணவ் குட்டிக்காக வந்து ஸ்கூலுக்கு தான் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பீனட் பட்டரும் 2 spoon அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னென்ன வந்து சேர்க்க போகிறோம் அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் செவ்வாழையும் அண்ட் வந்து பால் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற பாலும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் வந்து எனக்கு தனியாக வேணும், அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலாக அந்த பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேயே எதுலேயே வாங்கினேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து என்னோட ஓன் யூஸ் பண்ணுறது நல்லா பெரிய பாக்ஸாக இருக்குது. நம்ம நம்மளால் கடையில் வாங்கல பார்த்தீங்கன்னா சின்ன 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 பாக்ஸாக இருக்குது, பட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கல பெரிய பாக்ஸாக இருக்குது. பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரோடு ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கொடுப்பேன். அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்மூதி பண்ணுறோன்னா இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால் அதோட லிங்க் வேணும் நான் செக் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் தான் போட்டேன். புது பாக்ஸ் ஆக்சுவலாக இது, அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சமையலுக்கு வந்து நான் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாம்பார் ஒரே மாதிரி கத்திரிக்காய் கிடைச்சாலே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒத்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் இப்படியே ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி சாம்பார் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அண்ட் வந்து முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. ஸோ வந்து ரெண்டே ரெண்டு காஞ்சி போன முருங்கைக்காய் அது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆக்சுவலாக மறந்துட்டோம் போல இருக்குது. அது வந்து சிசர் வச்சு தான் ஆக்சுவலாக கட் பண்ணணும், கத்திலெலாம் வராது. அந்தளவுக்கு வந்து காஞ்சிடுச்சு, இருந்தாலும் வாசனையாக இருக்கும். ஸோ தூக்கி போடாமல் சாம்பாரில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். நல்லா கத்திரிக்காய் கட் பண்ணணும். கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா இலை மட்டும் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இங்கே சாம்பாருக்கு புளியும் ஊற வச்சாச்சு. நம்ம இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குக்கர் வந்து ரெடிங்க. ஸோ குக்கர் வந்து கடகடன்னு வச்சுட்டோம் அப்படின்னா சமையல் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். இந்த ரெண்டு பாத்திரம் தான் வந்து வீட்டில் ஃபேவரட்டாக. நிறைய புது பாத்திரம் இருக்குது, ஆனால் என்னவோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு சாம்பார் இன்னொரு சைடு வந்து காய் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் தான் கை வருது. ஸோ அப்படியே பழகிட்டோம். அதனால் இன்றைக்கி நான் அதாவது ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷலாக பண்ணணும் நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு வந்து இந்த பழைய பாத்திரம்லாம் வந்து தூக்கி போடாமல் அதை நீங்கள் எப்போவும் பார்த்தீங்கன்னா புதுசோட சேர்த்து யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான். இதை வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கொட்டிடுவோம். இதை வந்து நான் ஒரு மூணு தடவை அரிசி நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா முதல் ரெண்டு தண்ணி வந்து எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதாவது கெமிக்கல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நல்லா ஒரு மூணு தடவைக்கு மேலே அலம்பிட்டு அது அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. இது வந்து எப்போவுமே வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. இது குழம்பு வைக்கிறதுக்குள்ள காய் வேக வைக்கிறதுக்கோ இந்த அரிசி அலம்பின தண்ணியை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தி. ஸோ நிறைய பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணுவீங்க. மேபி நீங்கள் இப்போ பிகினர்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ணுறீங்க இல்லை புதுசாக வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு குட்டி டிப்ஸ் தான். ஸோ இந்த அரிசி வாஷ் பண்ண தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் காய்க்கோ இல்லை இந்த மாதிரி புளி கரைச்சி சாம்பார் வைக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வந்ததும் கட்டி பெருங்காயம் போடும். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடாய் சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். ஸோ அது கரையிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரையை போட்டலாம். கீரை வந்து சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து கட்டி பெருங்காயம் ரெண்டு பீஸ் போட்டுச்சு.
போட்டுட்டு கலந்து விட்டுலாம். இங்கே தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, சுக்கீரி போட்டு இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தது, ஒன்று ஸோ வந்து அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒன்று தனியாக வேக வைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வந்து மூச்சு மூச்சுட்டுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெந்நீர் சூடாக வந்து நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வேக போகுது, அதுக்கு பதிலாக வெந்நீர் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மசிஞ்சிடுது. ஸோ இது வந்து ஒரு குட்டி டிப்ஸ் தான். மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி வேக வச்சுருங்க, நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். ஆ, போட்டுருங்க பருப்பு வந்து போட்டுலாம். சாம்பார் நல்லா பொடிச்சிருச்சு, சாம்பாரும் ரெடி. இதை இறக்கிட்டு கொத்தமல்லி போட வேண்டியதுதான். கடுகு சீரகம் தாளிச்சுட்டு ஒரே ஒரு மிளகாவும் போட்டு கீரையில் வந்து எடுத்து கொட்டிடலாம். ஆக்சுவலாக பருப்பு கீரை வந்து ரெடிங்க. ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட சமையல் எல்லாமே வந்து ரெடி. சிம்பிள் சமையல் தான், ஸோ எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். பட் இந்த குட்டி குட்டி டிப்ஸ்க்காகவே ஆக்சுவலாக அந்த வ்ளாக் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து சாம்பாரோ இல்லை சம்திங் ஏதாவது நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நெல்லிக்காய் வந்து நம்ம அவ்வளோத்தையும் பார்த்திங்கன்னா ஊறுக்காய் போட மாட்டோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னா அது வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தாண்டியுமே வீணாகாமல் இருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாடியில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கல் உப்பு வந்து போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியிலே கூட வைக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் வரைக்கும் அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வீட்டில் ரெகுலராகவே இதை ஃபாலோ பண்ணுறோம். உங்ககிட்ட நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதிகமாக இருக்குது எல்லாத்தையுமே என்னால் ஊறுகாய் போட முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஜாடி ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆட்டத்துக்காக எடுத்திருக்கேன், பட் பெரிய பாத்திரத்தில் தான் போட்டு வைக்கணும். தண்ணி வந்து ஊற்றியாச்சு, நல்லா ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு உப்பும் வந்து போட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் அந்த ரெசிபிஸ் அண்ட் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.